ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு சிம்பிள் மேக்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டென்த் மேக்ஸில் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ஒன்று ரெண்டு பார்க்க போகிறோம் கணக்க பார்க்கலாம் பதினைந்து கான்க்ருவன்ட் த்ரீ மட்டு டி என்றவாறு அமையும் டியின் மதிப்பை தீர்மானிக்க இப்போ நமக்கு வந்து ஒரு மட்டு இது கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா பதினைந்து கான்க்ருவென்டூ மூன்று பிராக்கெட்டுக்குள்ளே மட்டு டி இந்த டீனுடைய மதிப்பு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து எணிஞ்சிருக்காங்க தீர்மானிக்க சொல்லியிருக்காங்க ஓகேவாம்மா இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து தீர்வுன்னு போட்டுட்டு கொடுத்துருக்குறதை எடுத்து எழுதிக்கிடுவோம் தீர்வு கொடுத்துருக்கறதை என்னது கொடுத்துருக்காங்க பதினைந்து கான்க்ரூமெண்ட் அப்படி அதனால் ஒருங்கிசைந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஓகேவா மூணு மட்டு வந்து டி ஓகேவாம்மா இப்போ இப்படி மட்டு வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதை நம்ம எப்படி எழுதலாம் இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா இங்கே இருக்கிற மீதி இங்கே வரும்போது மைனஸில் வரும் ஓகேவா அப்போது பதினைந்து மைனஸ் மூணு ஓகேவா பதினைந்து மைனஸ் மூணு அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இந்த டியோட மடங்கு அப்போ நான் என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா அந்த மடங்கை வந்து நான் கே அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன் ஓகேவா கே என்று டி அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ இது இதுக்கு இதுக்கு என்ன அர்த்தம் பதினைந்து கான்க்ரூவெண்ட் த்ரீ மட்டு டி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பதினைந்த இந்த டியால் நம்ம வகுக்கும் பொழுது நமக்கு மீதி மூணு கிடைக்குது அப்படின்னு அர்த்தம் ஓகேவா பதினைந்த டியால் வகுக்கும் பொழுது நமக்கு மூணு கிடைக்குது அப்போ இந்த மூணை மீதி மீதி மூணு கிடைக்குது இந்த மீதியை நம்ம இதில் இருந்து கண்டிப்பாக நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து இந்த டியால் என்ன செய்யும் வகுபடும் அந்த டி வந்து எதனுடைய மடங்காகவும் இருக்கலாம் ஓகேவா ரெண்டின் மடங்காக இருக்கலாம் மூணின் மடங்காக இருக்கலாம் அப்படி எதனுடைய மடங்கு அதுக்காக தான் நான் செஞ்சுருக்கிறேன் கே அப்படிங்கிற ஒரு இதை எடுத்துக்கிறேன் ஒரேவா ஓகேவா இங்கு கே அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு முழு ஓகேவாமா இங்கு கே என்பது ஏதோ ஒரு முழியன் ஓகேவா ஏதேனும் கே என்பது ஏதேனும் ஒரு முழு ஓகேவாமா ஏதேனும் ஒரு முழுக்கள் ஓகே கேங்கிறது என்னென்னு எழுதியாச்சு இப்போ பதினைந்தில் மூணு போனால் என்ன வரும் பனிரெண்டு வருமா அப்போது பனிரெண்டு ஈக்வல் டு கேடி ஓகேவாமா பனிரெண்டு அப்படிங்கிற நம்பரை இந்த டியோட ஏதோ ஒரு நம்பரால் நம்ம என்ன செய்ய போகிறோம் வகுத்தோன்னா அது வந்து மீதி இல்லாமல் என்ன செய்யோ வகுபடும் அப்போ இந்த டி அப்படிங்கிறது வந்து இந்த பனிரெண்டை என்ன ஜெயம் வகுக்கும் ஓகேவா டி ஆனது பனிரெண்டை வகுக்கும் அப்போ டி வந்து பனிரெண்டே வகுக்கும்னா பனிரெண்டினுடைய காரணிகளும் இந்த என்னது இருக்கும் இந்த நம்பரை வந்து வகுக்கும் அப்படி தானே இப்போ ப டிங்கிறது வந்து இந்த பனிரெண்டை வகுக்கும் அப்படின்னா இந்த பனிரெண்டின் வ காரணிகள் அதாவது வகுத்திகள் வந்து என்னெல்லாம் இருக்கும் ஒன்றால் இருக்கலாம் அல்லது ரெண்டு வரலாம் அடுத்து மூணு நாலு பனிரெண்டு மூணு வரலாம் நான்கு வரலாம் அடுத்து ஆறு இரண்டு பனிரெண்டு ஆறு வரலாம் அடுத்தால பனிரெண்டுங்கிற நம்பர் வரலாம் ஓகேவா அப்போ டி அப்படிங்கிற நம்பர் வந்து அந்த இந்த பனிரெண்டின் வகுத்திகளில் எதுலாம் இருக்கும் அப்படின்னா அந்த பனிரெண்டின் வகுத்திகள நம்ம இந்த இதை வகுத்தோம் அப்படின்னா மூணு மீதி வருதுன்னு கொடுத்துருக்காங்க அப்ப கண்டிப்பா இந்த டி வந்து மூணை விட அதிகமா தான் என்ன செய்யும் இருக்கும் சரியா மூணை விட கம்மியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதுவும் என்ன செஞ்சிடும் இதில் கழிஞ்சு போயிடும் அப்போ மூணை விட அதிகமா தான் இருக்கும் ஸோ நம்ம எடுத்து எழுதி விடுவோம் முதல்ல இப்போ வந்து என்னது டி ஆனது என்ன செய்யும் பனிரெண்டை வகுக்கும் சரி அந்த பனிரெண்டை வந்து இந்த டி வந்து என்ன ஜியோ வகுக்கும் அப்போ பனிரெண்டினுடைய வகுத்திகள்லாம் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்போ பனிரெண்டின் வகுத்திகள் அப்படின்னா பனிரெண்டு அப்படிங்கிற நம்பரை எந்தெந்த எண் வகுக்கும் ஓகேவா பனிரெண்டினுடைய வகுத்திகள் வந்து என்னது ஒன்றுங்கிற நம்பர் இந்த பனிரெண்டை வகுக்கும் ஓகேவா அடுத்து ரெண்டுங்கிற நம்பர் வகுக்குமா ஆறு ரெண்டு பனிரெண்டு வகுக்கும் அடுத்து மூணுங்கிற நம்பர் வகுக்குமா நாலு மூணு பனிரெண்டு வகுக்கும் நாலுங்கிற நம்பர் நான் மூணு பனிரெண்டு வகுக்கும் அஞ்சு வகுக்குமா வராது ஆறு ஆறு ரெண்டு பனிரெண்டு வகுக்கும் அடுத்தால் பன்னிரெண்டு ஓகேவா இதுக்கு மேலே உள்ள நம்பர் வந்து இதை வகுக்காது அப்போ இதுதான் பதி பனிரெண்டினுடைய வகுத்திகள் இப்போ டி ஆனது நமக்கு வந்து மீதி வந்து மூணுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ டி வந்து எப்படி இருக்கணும் மூணை விட அதிகமாக தான் இருக்கணும் ஓகேவா டி ஆனது மூன்றை விட அதிகமாக இருக்கணும் அப்போது நமக்கு இங்கே கிடச்சிருக்கிற வகுத்திகளில் மூணை விட அதிகமாக எதுலாம் இருக்குது நான்கு ஆறு பனிரெண்டு அப்போ இந்த மூணு நம்பருந்தான் நமக்கு டியினுடைய மதிப்புகள் ஓகேவா இதை எழுதிக்குவோம் எழுதியாச்சு பாருங்கள் டி ஆனது மூன்றை விட அதிகமாக இருக்க வேண்டும் ஏனெனில் இங்கு மீதி வந்து மூன்று அப்படின்னு உள்ளது ஓகேவா இங்கே மீதி மூணுன்னு இருக்கிறதுனால தான் நமக்கு அதை விட அதிகமான நம்பர் தான் என்ன இருக்கும் டி அப்படி அதுக்கு இருக்கணும் அப்போ இங்கே பனிரெண்டினுடைய வகுத்திகள் வந்து ஒன்று ரெண்டு மூணு நான்கு ஆறு பன்னிரெண்டு அப்போ இதில் ஒன்று வராது ரெண்டு வராது மூணு வராது மூணுக்கு அதிகமான எண்கள் என்னது நான்கு ஆறு பனிரெண்டு அப்போ டிக்கு சாதகமான மதிப்புகள் நான்கு கமா ஆறு கமா பனிரெண்டு ஆகும் ஓகேவா இது ஃபஸ்ட்டுங்கிறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் புதுசாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும் ஏன்னா ரெண்டு வீடியோக்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக நல்லா புரிஞ்சிடும் ஓகேவாம்மா இதுதான் இந்த மட்டு இதை கொடுத்துருக்கிற வடிவத்தை வந்து இப்படி தான் நம்ம எழுதுவோம் ஓகேவா இதில் கே அப்படிங்கிறது வந்து ஒரு முழு இப்போ இதை கழிச்சிட்டோம் இப்போ இப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த டி இப்போ கே ஈக்குவல் டு என்ன செய்யலாம் பனிரெண்டு பை டின்னு போடலாம் அப்போ இந்த டிங்கிறது வந்து பனிரெண்டை வகுக்கும் ஓகேவா அப்போ பனிரெண்டை எந்த நம்பர்லாம் வகுக்குமோ அது எல்லாத்தையும் எழுதியாச்சு எழுதிட்டு இங்கே மீதி வந்து மூணுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ மூணு வரைக்கும் உள்ள நம்பர் வராது மூணுக்கு அதிகமான நம்பர் தான் என்ன செய்யும் நமக்கு அதனுடைய மதிப்புகளாக வரும் ஓகேவா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்